श्री ललिता सहस्रनाम स्तोत्रम श्लोकम 43 இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் சாங்கரி ஸ்ரீகரி சாத்வி சரஷ்சந்திர நிபானனா சாதோதரி சாந்திமதி நிராதாரா நிரஞ்சனா. இந்த ஸ்லோகத்துல 8 நாமாக்கள். சாங்கரி, சங்கரனின் மனைவி. சம் அப்படின்னா மங்களம். சங்கரர் அப்படிங்கிற சொல்லுக்கு மங்களத்தை தருபவர் அப்படிங்கிற அர்த்தம். அம்பாள் தன்னோட குழந்தைகளான உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் மங்களத்தை தருகிறாள் அப்படிங்கிறதுனால சாங்கரி இந்த நாமா. ஸ்ரீகரி, ஸ்ரீங்கிறது செல்வத்தை குறிக்கிறது. செல்வம், மங்களம், அழகு, கம்பீரம், ஒளி, இப்படி பல பொருட்கள் இந்த ஸ்ரீங்கர சொல்லுக்கு உண்டு. இவற்றையெல்லாம் பக்தர்களுக்கு தருபவள் சாத்வி. ரொம்ப சுவாரஸ்யமான திருநாமம் இது. இந்த திருநாமத்துக்கு பதிவிரதை அப்படிங்கிறது பொருள். எல்லா வல்லமையும் கொண்டவளாக இருந்தாலும் பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அடங்கியவளாக இருப்பதற்கு அம்பாள் ஆசைப்படுறாளாம். சிவபெருமான திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹிமவானோட மகளாக பிறந்து மனம் முடிஞ்சது, மயிலையில மயில் ரூபம் எடுத்து சிவலிங்க பூஜை பண்ணது, காஞ்சிபுரத்துல மண்ணால ஆன லிங்கம் பிடித்து சிவபெருமான வழிபட்டது, இப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம். பகவத் பாதாள் பரமேஸ்வரன் ஸ்ரீநகரத்தை விட்டு வெளியில போயிட்டு திரும்பி வரும்போது அம்பாள் வேகமாக போய் அவரை ஒரு ஒரு முறையும் வரவேற்பாளாம் அப்படின்னு வர்ணிக்கிறார் சாத்வி. சரஷ்சந்திர நிபானனா, சரத்காலம் அப்படிங்கிறது மழை முடிஞ்சு அதுக்கப்புறம் வர காலம். வானத்துல வந்து மேகமே இல்லாம அப்படி தெளிவா இருக்கும். அந்த தெளிவான வானத்துல முழு நிலவு இரவுல பளிச்சுன்னு பிரகாசமா தெரியுமா, அதே மாதிரி அம்பாளோட முகம் பேரொளி பிரகாசமா விளங்கிறது அப்படிங்கிறது இந்த நாமாவோட அர்த்தம். சாதோதரி, உதரம்னா இடுப்பு, மெல்லிய இடையை உடையவள். சாந்திமதி, மிகவும் அமைதியை கொண்டவள். அதாவது உண்மையான பக்தால் கிட்ட அம்பாள் என்னைக்குமே கடுமையா நடந்துக்க முடியாதா, அந்த அளவுக்கு அன்பும் சாந்தமும் கொண்டவள். நிராதாரா, ஆதாரம் இல்லாதவள். அதாவது எல்லாத்துக்குமே அம்பாள் தான் ஆதாரமா இருக்க அப்படின்னு இருந்தாலும் அம்பாளுக்கு ஆதாரம்னு ஒண்ணும் கிடையாது, அது அவளுக்கு தேவையும் இல்லை. அம்பாளோட உபாசனையில சாதரம் நிராதாரம் அப்படின்னு ரெண்டு உண்டு. மந்திர வடிவமாக அம்பாளை பூஜை செய்யறது சாதரம், மானசீகமாக ஞானத்தால அம்பாள் வடிவத்தை உள்ள வச்சு தியானிப்பது நிராதாரம். இந்த நாமாக்கு இந்த பொருளும் அர்த்தம். நிரஞ்சனா, அழுக்கோ கரையோ இல்லாதவள், அதாவது குற்றம் இல்லாதவள், மாசற்றவள். சாங்கரி, சங்கரருடைய பத்தினி. ஸ்ரீகரி, செல்வத்தை கொடுக்கிறவள். சாத்வி, பதிவிரதை. சரஷ்சந்திர நிபானனா, சரத்கால சந்திரன் போல முகத்தை உடையவள். சாதோதரி, மெல்லிய இடுப்பை உடையவள். சாந்திமதி, மனசாந்தியும் அன்பும் பொறுமையும் உள்ளவள். நிராதாரா, ஆதாரம் இல்லாதவள். நிரஞ்சனா, மாசற்றவள். இது 43வது ஸ்லோகத்தோட அர்த்தம்.